சரி, இதை நீ எப்படியே விட்டுரு, நானும் எப்படியே விட்டுறேன். விளையாட்டு சொல்லலாம், கார் ஆக்சிடென்ட் சத்துவேன், சத்துவனாக இருக்கட்டும். ஏன்டா அமைதியாக இருக்க? சுத்திட்ட பேசுனியா? இல்லை. டேய் ஏன்டா என்னை என்னன்னு பேச சொல்கிறடா? நம்ம தான் அதில் ஃப்ரெண்டு, ஆனால் அவளுக்கு ஃபேமிலி. அதான்டா, இப்போ நீ தாண்டா இப்போ ஆறுதலாக இருக்கணும். ஆறுதல் சொல்கிறேன் தெம்பாலடா. சரி விடு, உனக்கு மேலே நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், அதான் ஒன்று பார்க்க வந்தேன். நம்ம நீ அவன் கூட வந்திருந்தா நீங்கள் அவன் நம்ம கூட வந்திருப்பான்ல? டேய் அவன் கார் ஆக்சிடென்ட்டான்டா, நம்ம கூட தான் நம்மளும் போய் சேர்ந்துருப்போம். இல்லைடா, அன்றைக்கி எனக்கு கால் பண்ண கிளம்பும் போது நான் தான் ரன் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா? நீ எங்கே இருந்த? நான் அது அண்ணன் கூட பேங்க் போயிருந்தேன். அப்போது அன்னைக்கு கூட நீ பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. ஆமாண்டா. ஒன்று சொல்லணும்டா. சொல்கிறா. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ரெண்டு பேரையும் நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்துருக்கேன். ஹலோ. ஆ சொல்லுமா. நீ இப்போ ஃப்ரீயா? ஆ ஃப்ரீ தான், சொல்லு. அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறியா? ஆ சரி, ஓகே. எதுக்கு நீ கூப்பிட்ட? என்னோட கசின் வீடு தான் இது, அவன் உனக்கு இன்ட்ரோ கொடுக்க தான் கூப்பிட்டேன். அவனா? ஆமாம். பையனை ஏன் மூஞ்சி மாறுது? ஒன்றும் இல்லை. இல்லையே, மூஞ்சியே சரி இல்லையே, மாறுது. சரி, என்ன திடீர்னு இன்ட்ரோ? நம்ம லவ் மேட்டரை வீட்டில் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் அவனை வச்சு. அது எனக்கு இன்ட்ரோ? அவன் தான் அவனை பார்க்கணும்னு சொன்னான். சரி, நான் அவனை உனக்கு இன்ட்ரோ தரவா? சரி ஓகே. அவன் வந்துட்டான். ஹே ஸ்ருதி, சாரி வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட். ஹே திஸ் ராகேஷ் ரைட்? சேம் ஹியர். அதான் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் டெரஸில் மீட்டிங். தட்ஸ் ஓகே சல். அன்றைக்கி தான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நவீன் அவளோட கசின் சொன்ன இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம். ஆ மேலே வாடா. ஆமாண்டா, நானும் அப்போ தான் பார்த்தேன் உன்னையும் அவளையும். சரி, கனவு சொல்கிறேன் கேள். எனக்கும் அவனுக்கும் சின்ன ஒன்று மனசாக இருந்துச்சு, அது அவன் வீட்டை பேசலான்னு அவன் வீட்டுக்கு அன்றைக்கி போயிருந்தேன். எங்கடா இருக்க? வீட்டில் தாண்டா. சரி, இப்போ அங்கேயே நான் அவன் ஃபேமிலியில் வரேன், உன்ட்டு கொஞ்சம் பேசணும். ஓகேவா? ஓகே ஓகே, பாய். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறேன்? அன்றைக்கி நான் அவங்ககிட்ட அவன் ஸ்ருதி கூட பழகிறத எனக்கு பிடிக்கலாம் சொல்ல போயிருந்தேன். ஆனால் அவன் எதிர்பார்க்காத விஷயத்துக்குன்னு சொன்னான். டு யூ மீன் ஐ ஹாவ் டு மெயின்டைன் டிஸ்டன்ஸ் வித் ஹர்? அங்கே தான் ஆரம்பிச்சது. நீ இவ்வளோ ஓப்பனாக பேசிட்ட, அப்போ நானும் பேசி தானே ஆகணும். எனக்கு அவளை சின்ன வயசுலேருந்தே தெரியும். நீ இப்போ பாய் ஃப்ரெண்டு நடுவில் வந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு விஷயம் புரியல. நம்ம ஃப்ரெண்டு கார் ஆக்சிடென்ட் வந்து போனால் உனக்கு எந்த மாதிரிலாம் கண்ணு வருது? ராஜேஷ், நம்ம ஃப்ரெண்ட் எந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் போனால் என்ன? ஏன் அப்படி கேட்குற? Thank you.
எப்படி தெரியும்? புரியல. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். நான் கனவுன்னு சொன்னது பாதி உண்மை பாதி போய், அதுன்னு உனக்கே தெரியும். என்ன சொல்றா? பே ஃபார் திஸ். நான் என்னோடய ஃபோன் எடுக்க திரும்ப போயிருந்தேன். அங்கே பார்த்தா அவன் செத்து கிடந்தான். கண்டிப்பாக நான் இதை பண்ணேன்னு தெரியும். அதே மாதிரி நான் போனதுக்கப்புறம் யாரோ பண்ணாங்கன்னு தெரியும். போலீஸ்கிட்ட போனால் கண்டிப்பாக நான் தான் மாட்டேன்னு யோசித்தேன். இது எப்படி மாறிக்கிறதுன்னு தெரில. அப்போ இதை ஆக்சிடெண்ட்டை மாற்றலான்னு பார்த்தேன், மாற்றிட்டேன். ஆக்சிடெண்ட்டா? அப்புறம் அவளை அப்டேட்டை க்ளீன் பண்ணிவிட்டு மொத்த இடத்தையும் நார்மலாக வச்சுட்டு என் திங்ஸான ஃபோன், டைரி, பேப்பர்ஸ், திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கொஞ்ச நாள் கழித்து ஒரு செக் பார்த்தேன். என் வீட்டில் ரோஷன் போட்டுருந்துச்சு. இதுக்கும் நவீன் மோட்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு யோசித்தேன். அதை பற்றி விசாரித்தேன். ஆ, உங்கள் வீட்டில் ரோஷன் இருக்காங்களா யாராச்சும்? இல்லைடா. நவீன் ஃபேர் சர்க்கிளில் அவனோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு ராஜ் ஷோர்த்தனை மட்டும் தான் தெரியும். சரி, ஓகே, அப்புறம் கூப்பிட்றேன். ஏன், என்னாச்சு? இல்லை, அப்புறம் கூப்பிட்றேன், பாய். அப்போ தான் நீ மாட்டின. ஹலோ, ராஜேஷோட அண்ணன் பேரு ரோஷன்டா, இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. கன்ஃபார்ம் தெரியுமா உனக்கு? கன்ஃபார்மா? ஆமாண்டா. சரி, ஓகே, அப்புறம் பாய். ஏன் எப்படி பண்ண? நீ ரெண்டு பேரும் சண்டை போட அப்புறம் நாங்கள் போயிருந்தேன். என்னடா சின்ன உட்காந்து டென்ஷனாக போயிட்டுருக்கான். சின்ன ஆர்குமெண்ட்டா? சுஜி பற்றி வச்சான், எல்லாத்தையும் கேட்டேன் மச்சான். நீ இப்போ ராக்கெட் சேனல் சொன்னோ, அதான் இன்றைக்கி ஓன்ட்ட சொன்னேன். நீ என்ன பண்ண? பெரிய யோகிய மாதிரி நான் அசிங்கப்படுத்த அனுப்புனேன். இதெல்லாம் பொழப்பா மச்சான். இதை பாரு, இதெல்லாம் நீ சொல்லாத. அவன் என்னோட கசின், எனக்கு எதுவும் தப்பா தெரியல. தனியெல்லாம் ஒரு ஆளாடா. நானே செம டென்ஷன்ல இருக்கேன், சுமரந்துரு. என்ன பண்ணு? அவன் தான் நடிக்க வந்தான். நான் அதுவும் தெரியாம அடிச்சிட்டேன். அதில் பார்த்தா அவன் செத்துட்டான். நான் அதை ஒரு வேகத்தில் அடிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யாரோ வர மாதிரி இருந்துச்சு. நான் போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் நீ வந்த. இல்லைண்ணா, வேணும்னு பண்ணல. உனக்கு முன்னாடி அவன் தான் எனக்கு ஃப்ரெண்டு. உன்னை நீ கொலை பண்ணல, நான் தான் பண்ணேன். புரியல. அன்னைக்கு அவன் அடித்ததில்ல, அவன் சாவலை, மயக்கந்தான் அடைஞ்சான். அடுத்த பார்த்து அவன் பயந்துட்டான். மூச்சு கான்செக்ட் பண்ணவே இல்லை. நம்ம பார்க்கும்போது அவன் உயிரிழந்தானே அவன். நம்ம அவனை காப்பாற்றினான், அவன் நம்மளே போட்டு கொடுத்துருவான். நான் ஓம்பு வச்சு கேட்டு நான் பழைய பிளான் போட்ட மாதிரியே, ஸோ பிளான் பண்ண மாதிரியே காரில் வச்சு எரிச்சிட்டேன். அப்போ நீ தான் அவ்வளோ பண்ணியா? ம், ஆமாம். சரி, இந்த நீ எப்படி நானும் எப்படி வெளியாட்டி சொல்லணும். காரை சுத்தம் சத்தமாக இருக்கட்டும். ஏன் அமைதியா இருக்க? இப்ப என்ன பண்ணலாம்?